டியூஷன் அதான் இப்ப ஞாயிற்றுக்கிழமை காமனா எல்லாருக்கும் இருக்குமென்னு சொல்லி அதையும் ரிக்வஸ்ட் பண்றாங்க. ஆனா இவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத கொண்டு வரணும், கொஞ்சம் துணிஞ்சு வரணும். டியூஷன் கல்ச்சர் இப்ப நாங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிறது மற்றது ஞாயிற்றுக்கிழமை எடுப்போம் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை காலமா கோயிலுக்கு போவோம். சமயம் படிப்புக்க டீச்சர்ஸ் பாடசாலையில முறையா படிச்சு அந்த போதனை செய்தால் ஒழுக்கத்தை கொண்டு வரலாம். சமயம் படிக்க ஆசிரியர் ஒன்றும் பிள்ளைகளை கொடுக்க ஒரு 5 நிமிஷம் செயல் படிக்கிறாங்க, 40 நிமிஷத்துல 5 நிமிஷம் பிள்ளைகள் வாழுங்களே சொல்லி கொடுக்கும். இது ஒரு கட்டாயப்படுத்த சமய டீச்சர்ஸ் அது அதுதான் ஆணித்திரமா கொடுத்தால் இந்த சீர்கேடு வராது. இந்த விஷயமான காய்ச்சனாங்க என்ன சொல்லுவோம், இப்ப நாங்கள் வந்து எங்களை மாற்றாமல் மற்றவரை மாற்ற விடுத்துட்டா அது நடவே நடக்காது. கணக்கு விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம், வேற குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. நாங்கள் சேஞ்சாக ஒரு நிமிஷம் ஐயான இதுல இப்ப நீங்க சொல்றது சமய டீச்சர்ஸ் வந்து அவ சமயத்தை பத்தி தெரியாம இருக்கணும்டா அல்லது இல்ல இல்ல அந்த அது பற்றி இல்ல என்னமா கொடுக்கும் அங்க ஒழுக்கம் அங்க அடிப்படையா இருக்காங்க. பண்பாடு ஒழுக்கம் அங்கே உருவாகினால் இற வழிபாடு வந்து பண்பாடு இயற்க வந்துடும். அதுக்கு ஒண்ணும் செய்யலாம் என்ன ஐயா என்னண்டா எங்கட காலத்துல உண்மையில ஐயா சுவாமியார் அவ்வளவு கொடுத்தாங்க அந்த இதை இப்ப நான் பாக்கல என்னண்டா இப்ப பிள்ளைகளும் டிஃபரன் டிஜிட்டல் உலகம் சரிதானே பிள்ளைகள் அதாவது மாதிரி டீச்சர்ஸும் வந்து டியூட்டி. இன்னைக்கு நீங்க டீச்சர்ஸுக்கு எதிராக கேஸ் போடுறீங்க பிள்ளைகளை கிடைச்சேன்னு சொல்லி கேஸ் போடுறீங்களா அப்ப அவன் அடுத்த பிரச்சனை நாங்கள்லாம் கொண்டு கொண்டு போறோம். சமய டீச்சர்ஸ் பசும்பால் குடிப்போம் ஐயாண்டுல இருந்து பசும்பால் நன்றி சொன்னான். மாற்றம் என்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நான் ஏற்றுக்கொள்றேன் பூரணமா. யதார்த்தமா இப்படி பிரச்சனை இருக்குது அதையும் நான் ஏற்றுக்கொள்றேன், நான் எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறேன். அது எப்படி எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வது? இப்ப இந்த இதுக்கு என்ன தீர்வு செய்யலாம் என்றால் ஒன்று நீங்கள் தனிப்பட்ட ரீதியில சிந்திக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சமய பழ டீச்சர்ஸ் அதையே நீங்க அணுகி அன்பு ரீதியா வேண்ட நடைமுறை வாழ்க்கையையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் பற்றையும் சமய ஈடுபாட்டையும் அதிகரிப்பதற்கு நீங்கள் இன்றிலிருந்து கிழமைக்கு 2 மணித்தியாலம் செலவழிக்க வேணும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச சமய டீச்சர் கிட்ட போங்க, போய் சும்மா போய் மிஸ் எப்படி இருக்கீங்க பள்ளிக்கூடம் என்ன நடக்குது தேவையா உதவி அப்படித்தான் தொடங்கணும். எடுத்தோட நீங்க ஒழுக்கம் சரியில்லை நீங்க சமய டீச்சர் அடிச்சு கிளச்சி போறாங்க, அடிச்சு கிளச்சி வந்து என்னோட அடி வந்துட்டு வந்து என்னோட அழுதுட்டு சொல்றேன் ஐயோ சாமியார் சொன்னதை கேட்டு போறேன் அங்க அடிச்சு அனுப்பி போட்டாங்க. அப்படி யோசிக்கலாம் அந்த சமய டீச்சர் எங்களோட தொடர்புல ஏற்பட்ட இப்ப நாங்க பெருசா யோசிக்கல. இப்ப நீங்க இருக்கிற வீட்டு பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டையே சமய டீச்சர் இருக்கலாம் இல்லையா? இந்த மாற்றம் வந்தது அந்த லெவல்ல கொண்டுருவோம். அப்படி அடுத்ததை யோசிக்கலாம். இப்ப எங்கட இது வலிகாம வலயம் என்றால் இங்க இருக்கக்கூடிய சைவ சமயம் படிப்பிக்கிற ஆசிரியர்களை திணைக்களத்தோட நீங்க தொடர்பு கொண்டு ஒரு கருத்தரங்க ஏற்பாடு செய்யுங்க, நாங்க செய்யறோம். நாங்க அடுத்த முறை எங்கட இவன்ல ஒரு சமய டீச்சரை கொண்டு வருவோம். மாற்றம் வருமோ இல்லையா? நல்ல விஷயம். இந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களே சமயம் படிப்புகிற டீச்சர்ஸ் அடுத்த முறை சந்தோஷம். இந்த இவன் வந்தபடியும் நான் நாளைக்கு அடுத்த முறை இந்த சின்ன பிள்ளைகள் கூட சின்னக்களையும் குடிக்கலாம் 2 பேரும். அப்படி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் முயற்சி செய்யும்
அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சமய டீச்சர் சில சமய டீச்சருக்கு ஒரு கருத்து அவங்க செய்யறதுல இது ஒரு விதத்துல நீங்க சொந்த கருத்து அருமை ஒரு ஆழமா நல்ல கருத்து ஒரு ரெண்டு பேரை வழிநடத்தா 20 பேர் வழிநடத்துவாங்க நிச்சயமா எனக்கு அது பெரிய ஒரு வேதனை எனக்கு முக்கியமான சமய டீச்சர்ஸே கவனிக்காம இருக்கிற பிள்ளைகள் நான் வளர்ந்து வரைக்கும் ஒழுக்கவியல் பண்பியல் இறை வழிபாட்டிலே முழுமையா இருக்கணும் பிள்ளைங்க கோவில் விஷயத்துல என்ன கேட்டீங்கன்னா நான் இப்ப நான் நல்லூர்லாம் இருக்கிறேன் அதான் நான் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன் நானா கோவில் கும்பிட வேண்டு விரும்பி போய் கும்பிடுற ஒரே ஒரு கோவில் நல்லூர் கந்தசாமி கோவில் மற்ற கோவில்கள் என்ன அழைப்பினம் ஸ்பீச்சுக்கு பிரசங்கம் செய்யறதுக்கு கும்பாபிஷத்துக்கு இண்டைய காலமே நாவில் கந்தசாமி கோவில் கும்பாபிஷேகம் அழைச்சு அந்த நிகழ்ச்சிக்காக நான் போறேனே தவிர ஏன்னா எனக்கு நல்லூர் கந்தசாமி கோவில நடைமுறை பிடிச்சிருக்கு அப்ப நீங்க போற ஒரு கோயில்ல ஐயர் வந்து 2 ரூபா 50 ரூபா 5000 ரூபா வேறுபாடு காட்டுறார் 10 பேர்ட்ட பேரை கொடுத்து பிடிச்சு அப்படி மனப்பாங்க காட்டுறார் அந்த கோயிலுக்கு போவாதீங்க சாமியே இல்ல நாங்க தொடக்கூடாது என்ன கோவில் அது ஒரு நிமிஷம் என்ன கோவில் ஒரு வார்த்தை கொடித்தம்பம் இருக்கா இல்லையா ஒரு நிமிஷம் கொடித்தம்பம் உண்டா இல்லையா உண்டு ஒரு இது மாதிரி கேக்குற நீங்க மன்னிக்கோட நான் கேக்குறாரு இப்ப நீங்க தொட்டு கும்பிடுற பிள்ளையார்ன்ற பிள்ளையார் மூலஸ்தானத்துல இருக்கிற பிள்ளையாரா கொடித்தம்பத்துக்கு இருக்கிற பிள்ளையா மூலஸ்தானத்துக்கு நாங்க போயிடாதானே வெளியில சாமி அதுக்கு முள்ளு கொண்டே தாங்க கேட்டு சாமி ஏறி அதுல வைக்கணும் ஏறி என்ன அங்க ஏறி மச்சன் சாப்பிடுறாக்களா சுப்ப சைவமா ஒரு நாளைக்கு சொல்லுவேன் இப்ப நான் ஐயாக்கு சொல்றேன் ஐயா நீங்கள் பிரசங்கத்தை சொல்ல போகுது சாமியை தொடக்கூடாது கூடாது இன்னால இது இது வருமானு ஐயா சொன்னா ஐயா நீங்க எப்ப சொல்லக்கூடாது நீ தொடாத எப்படியாண்டு தீட்டம் முடிச்சு தலை தவக்கூடாது எங்க உடம்பு முழுக்க இச்சி ஆக்கிறமாட்டு பத்த ஐயா சொன்னா நான் உதவ சொல்ல போ எங்களுக்கு சொன்ன வராத நான் உதவ சொன்னாலும் சனம் சொல்லுவாங்க ஐயா தூக்கிறாரு தீட்டம் உண்மைதானே நாங்க கண்ணில ஒத்திட்டு குடிச்சிட்டு அப்படியே தலைக்க போனோம் தலையில தலை வரும் நாங்கள் எச்சி ஆக்கி போட தலையில தலைவினா எங்க உடம்பு முழுக்க நாங்கள் எச்சி ஆக்குறோமா என்று சொல்லி ஐயா அந்த விளப்பம் சொன்னேன் நாங்கள் அது இறங்குறேன் அப்படி நிறைய விளப்பம் இல்லை எங்களுக்கு சைவ சமயத்துல இல்லை தெரியாது கொடித்தம்பம் இருக்கிறபடியே ஆகம நியமப்படி அமைக்கப்பட்ட ஆலயம் கொடித்தம்பத்தையோ இந்த இதுல அனுமதிக்கப்பட முடியாது அநேகமா ஐயாவை கொண்டுதான் மாலை போடுவேன் கஞ்சா ஐயா செஞ்சுட்டு போய் தேரண்டா நான் அந்த மாலையை போடு வைக்கிறேன் அந்தரம் மாதிரி பிள்ளையார நான் இல்லாத அப்படி அதிலே தொட மாட்டேன்
கிராமிய வழிபாடு கோயில் அது வைரவர் கோயில் வீரபத்திரர் கோயில் அது அது அந்த அது வந்து நாங்களா வச்சு நாங்களா நோட்டீஸ் வருத்தி கார் டிரைவர் யாழ்ப்பாணத்தினுடைய மந்த்லி நியூஸ் புல்லட்டின் மாதாந்த செய்தி மாடல் கடைசி ரெண்டு மாதாந்த கொண்டு நீங்க கொண்டு பாக்கலாம். நாங்க என்ன செயற்பாடுகள் செய்யறோம் உங்களுக்கு நாளைக்கான வந்து கேட்டா யாரு சாமியாரம் வந்தாரு உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் தானே. அதை நான் ஒரு முறை வரைக்கும் கொண்டு வந்தாரு இங்க இருக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளும் அப்புறம் ஐயா பாத்து கொடுங்க என்ன சந்தோஷம் அம்மா. இல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இப்ப உங்களோட நீங்க சொன்ன இந்த மாதிரி பிரச்சனை மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு நான் பாக்குற தீர்வு என்னென்றால் நான் பாக்குற தீர்வு வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு பின்னாடிதான் ஒரு ஒரு இரவுல எல்லாத்தையுமே மாத்த இயலாது. அறநெறி பாடசாலை அல்லது பாலவிகாரம் நாங்க சொல்றாங்க எங்களுடைய சிறுவர் பிரிவு.